வணக்கம், வெல்கம் டு சித்து மாமிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாரோட ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு காரக்கறி. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் இதுக்கு கொஞ்சமா கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயம். இது வந்து உருளைக்கிழங்கு, நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு இந்த சைஸ்க்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதா இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், இந்த உருளைக்கிழங்குல வந்துட்டு 1/4 பதம் வெந்திருந்ததுனாலும் போதும், ரொம்ப குழைய வேக விட்டுறாதீங்க, அப்பதான் நமக்கு ரோஸ்டா வரும். இப்போ நமக்கு இது தேவையான எண்ணெய சூடு பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இப்ப நம்ம கடுகு இதுல போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனேவே இதுல 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இது லேசா பொன்னீர் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மிளகாத்தூள் இப்பவே போடக்கூடாது, போட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நெடி வரும். கடைசியா நல்லா வெந்ததுக்கு அப்புறம், ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/4 வாசி வெந்ததுக்கு அப்புறம் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இது 1/4 பதத்துக்கு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கடைசியா நீங்க கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா அதோட எசன்ஸ் உள்ள இறங்கும். இப்போ இது இப்படியே 10 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் போல ஆயிருக்கு. இப்போ நம்ம இதுல கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்றேன் இதுல, கூடவே 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது 2-3 நிமிஷம் போல இருந்ததுன்னா போதும், நல்லா ரோஸ்ட் ஆயிடும். உங்களுக்கு இன்னும் நல்லா ரோஸ்டா வேணும் அப்படின்னு சொன்னா 5-10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நல்லா கிளறி விட்டுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் போல ஆயிருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு எல்லாமே. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சித்து மாமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.